இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாங்க. சிலிக்கான் மோல்ட், அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ், ட்ரைடு ரோஸ் பெட்டல் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் ஸ்ட்ரா, அந்த ஸ்ட்ரா வந்து 45 டிகிரிக்கு நான் கட் பண்ணுறேன், ஏன்னா இதுதான் நம்ம ஸ்பூனாக யூஸ் பண்ண போகிறோம், அதனால தான் இப்படி கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரெசின், பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி. ரெசின் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்க்கலனா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். இப்போ இந்த மோல்டில் நம்மளோட ரோஸ் பெட்டல்ஸை போட போகிறோம். ட்வீசர் யூஸ் பண்ணி தான் நான் போட போகிறேன். ஸோ ஏன்னா இது வந்து 8 mm பீட், ஸோ ட்வீசர் யூஸ் பண்ணி போட்டால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் புஷ் பண்ணுறதுக்கு. இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் வந்து சன்ரைட் கிடையாது, சன்னில் வந்து ரோஸ் பெட்டல்ஸை காய வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப கருப்பாயிடும், அதோட கலர் வந்து போயிடும். ஸோ அதனால் நிழலில் காய வைக்கிறது பெட்டரு. அதுவும் பெட்டல்ஸாக காய வைக்காமல் முழு ரோஸை, பட்டன் ரோஸஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்து முழுசாக காய வச்சு, இல்லை நீங்கள் பூஜைக்கு கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதை கூட யூஸ் பண்ணலாம், ஏன்னா பூஜை ரூமில் இருக்கும், நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிருக்கும், அதை கூட யூஸ் பண்ணலாம். அதை போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும், ஏன்னா ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடஞ்சி போகும். ஸோ உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ட் பெட்டல் ஷேப் கிடைக்காமல் போகலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. நான் இங்கே ஒரு பீடுக்கு 3-4 பெட்டல்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதை க்ரஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம், அது கூட அழகான டிசைன் கொடுக்கும். இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம ரெசின் வந்து போர் பண்ண போகிறோம். அந்த ரெசினை வந்து போர் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இந்த இதோட எண்டு வந்து பாயிண்டடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ரெசினை வந்து அந்த ஹோல்குள்ளே எக்ஸாக்டாக ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே ஸ்பூன்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா வெளியே சிந்தும், அந்த மாதிரி போகும். ஸோ இதை போடும்போது இது வந்து ரவுண்ட் ஷேப் அப்படின்றதுனால உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் ஜாஸ்தியாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதை எப்படி கெட்ரிட் பண்ணுறது அப்படின்னா, நிறையா நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னது வந்து ஸ்ட்ரா வச்சு ஊதுங்க அப்படின்னு. இதில் வந்து ஸ்ட்ரா விட ஃபஸ்ட்டு 2 வாட்டி டேப் பண்ணுங்க. ஸோ டேப் பண்ணும்போது அந்த பபுள்ஸ் எல்லாம் மேலே வந்துடும், அதுக்கப்புறம் தானே உடஞ்சிரும். இல்லை அப்படின்னா ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் எடுத்து உள்ளே கொஞ்சம் குத்தி விடுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக குத்துங்க, ஏன்னா பெட்டல்ஸ் வந்து மூவ் ஆகிடக்கூடாது, அதோட அலைன்மெண்ட் வந்து மாறிடக்கூடாது. நான் வந்து பிம்பிள் போக்கர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து டூத் பிக் கூட யூஸ் பண்ணலாம். முடிச்சதுக்கப்புறம் 24 hours அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு 24 hours கழிச்சு நீங்கள் வந்து டிமோல்ட் பண்ணுங்கள். இப்போது இது பாப் அவுட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அழகாக இருக்கும். இது வந்து ஏதோ ரிலாக்ஸிங்காக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு இது பாப் அவுட் பண்ணுறது. இது பாருங்கள், அழகாக என்கேப்சுலேட் பண்ணியிருக்கு அந்த பெட்டல்ஸை. ரெசின்குள்ளே போடும்போது ஒரு கண்ணாடிக்குள்ளே அந்த பெட்டல்ஸ் கவர் ஆகிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த பீட்ஸ் வச்சு நீங்கள் வந்து நெக்லஸ் பண்ணலாம், இயரிங்ஸ் பண்ணலாம், அண்ட் ப்ரேஸ்லெட்ஸ் கூட பண்ணலாம். நம்ம இப்போ பண்ண போகிறது இயரிங்ஸ் தான். உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப் வேணும்னா சாண்ட் பேப்பர் எடுத்து சாண்ட் பண்ணிக்கோங்க. இது இயரிங்ஸோட காம்பனன்ஸ். கொஞ்சம் சலங்க எடுத்திருக்கேன், குட்டி குட்டி சலங்க. அதில் அதை வந்து ஒரு ஜம்ப் ரிங்குள்ளே நான் கூக்குறேன், இது என்னோடய ஃபேவரெட். இதோட சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஐபின்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதில் வந்து நம்ம இந்த ரோஸ் பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து போடுறோம். நீங்கள் ரோஸ் பீட்ஸ் மட்டும் இல்லை, வேறு என்ன டிஃப்ரெண்ட்டு குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் கூட போட்டால் அழகாக தான் இருக்கும், பட் ஆனால் ட்ரைடு ஃப்ளவர்ஸ் போடுறது பெட்டரு. அதுக்கப்புறம் மேலே நான் சாண்ட் பண்ணாதனால ஒரு பீட் கேப் போட்டு அதை கவர் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா இருக்க ஐபின்னை ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன், ஏன்னா இயரிங் ஹூக் டாப் ஹூக்கோடு நான் ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்காக லூப் போட்டுட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, க்யூட்டான இயரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி இயரிங்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போடுங்க, க்ரஷ்டு பெட்டல்ஸ் போடுங்க, போட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த ஐடியாவை ட்ரை பண்ணி வீடியோவாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.